Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு 2024 சகல சௌபாக்கியமும் ஐஸ்வர்யமும் பெற நாம் என்ன நிறத்துல உடை அணியணும் அப்படினு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம வாங்க வேண்டிய மூணு முக்கியமான பொருள் இருக்குது. அது என்னென்ன பொருள் அப்படினு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு எந்த நாள்ல வருது அப்படினு பாத்தீங்கன்னா 14 4 2024 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நாம வந்து என்ன நிறத்துல உடை அணியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து க்ரீம் கலர். க்ரீம் கலர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது வந்து கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம் கலர் சாரீ கட்டியிருப்பாங்க, ஆஃப் சாரீ மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அதில் வந்து சிலர் வந்து சிவப்பு ஜெரி வச்சு போட்டிருப்பாங்க, சிலர் வந்து பட்டு ஜெரி வச்சு போட்டிருப்பாங்க. ஆனால் வந்து முக்கியமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா இந்த க்ரீம் கலர் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் பின்பற்றியிருக்காங்க, காலப்போக்கில் நாம் வந்து அதையெல்லாம் நம்ம கவனிக்கிறது இல்லை. இப்போ வந்து இந்த க்ரீம் கலரை தவிர வேறு என்ன நிறம் அணியலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை நிறம் வந்து அணியலாம். பச்சை நிறத்தை நம்ம அணிந்தோம்னா வருஷம் முழுக்கவே நம்ம வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் தங்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ஆஃப் ஒயிட்டு, அதாவது க்ரீம் கலர் இந்த நிறத்தை அணியலாம், அல்லது பச்சை நிறத்தை அணிஞ்சிக்கலாம். இந்த நிறத்தை நம்ம வந்து அணிஞ்சிக்கிட்டு வழிபாடு பண்ணோம்னா அந்த வருஷம் முழுக்கவே நம்ம வீட்டில் சகல சௌபாக்கியமும் ஐஸ்வர்யமும் தங்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம வீட்டில் செல்வம் பெருக, லட்சுமி கடாட்சம் உண்டாக முக்கியமாக ஒரு மூணு பொருட்கள் வாங்கணும். அது என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் விளக்கேத்தி பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கடைக்கு போய் முதல்ல வந்து கல்லுப்பு வாங்கணும். அடுத்ததாக வந்து நம்ம வாங்க வேண்டிய பொருள்னு பார்த்தோம்னா விரலி மஞ்சள். விரலி மஞ்சள் வந்து கிடைச்சா வாங்கிக்கோங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மஞ்சள் தூளாக கூட வாங்கிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க வேண்டியது வந்து குங்குமம். குங்குமம் வாங்கிக்கோங்க. இந்த மூணு பொருளையுமே மறக்காமல் வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு விளக்கேற்றுங்க. உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் உண்டாகி வருஷம் முழுக்கவே மங்களகரமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.